வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் மூன்று பகுமுறை வடிவியல் இதில் பயிற்சி மூணில் நான்கில் நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்றுக்கமாக நான்கு என்ற புள்ளி வழியாகவும் ரெண்டுக்கமாக மூனை மையமாகும் உடைய வட்டத்தோட சமன்பாடு காண்க வட்டத்தோட மையம் கொடுத்துருக்காங்க எந்த புள்ளி வழியாக செல்லுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் வட்டத்தோட சமன்பாடு கண்டுபிடிக்கணும் வட்டத்தோட சமன்பாடு கண்டுபிடிக்கிறது நமக்கு மையமும் ஆரமும் வேணும் இங்கே மையம் இருக்குது ஆரத்தை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கடுத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு முன்னால் சின்னதாக ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சிருவோம் பாருங்க இது ஒரு வட்டம் இந்த வட்டத்தோட மையம் ரெண்டு கமா மூணு இந்த வட்டத்தின் மீது இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புள்ளி ஒன்று கமா நாலு அப்போ இந்த வட்டம் எந்த புள்ளி வழியே செல்கிறது ஒன்று கமா நாலுன்ற புள்ளி வழியே செல்கிறது இதை என்ன செல்லாமா இதான் என்னது ஆரம் இதான் ஆரம் மையத்துக்கும் வட்டத்துக்கு அந்த புள்ளி வட்டத்தின் மீது இருக்கக்கூடிய புள்ளி இருக்கு இல்லையா இதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் ஆரம் இந்த ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் ஆரம் ஆர் டூ ஆரம் ஆர் ஈக்வல் டு ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு இரு புள்ளிகளுக்கு இடையுள்ள தொலைவு ஃபார்ம்ல என்ன எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்ம்லாம் பயன்படுத்த போகிறோம் இந்த புள்ளியை நம்ம என்ன எடுத்துக்கலாம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எடுத்துக்கலாமா இந்த புள்ளியை எக்ஸ் டூ ஒய் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாருங்கள் எக்ஸ் டூவோட மதிப்பு ஒன்று ஃபார்ம்லா மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ரெண்டு என்ன வந்துடும் அடுக்கு ரெண்டு வந்துடும் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஒய் டூவோட மதிப்பு நாலு ஃபார்ம்லா மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு மூணு அடுக்கு ரெண்டு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் ரெண்டுனா மைனஸ் ஒன்று அடுக்கு ரெண்டு நாலில் மூணு கழிச்சா ஒன்று அடுக்கு ரெண்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணா மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று பெருக்கில் ஒன்று ஒன்று பாருங்கள் ஈக்குவல் டு ஒன்று ஒன்று எனக்கு ரெண்டு இதான் என்னது நமக்கு தேவையான ஆரம் ஆரம் நம்ம கண்டுபிடிச்சோமா ஆரம் எவ்வளவு ரூட் ரெண்டு அழகுகள் வட்டத்தோட மையம் கொடுத்துருக்காங்க மையம் வந்து என்ன ரெண்டுக்கமாக மூணு மையத்தை நம்ம எப்படி எழுதுவோம் ஹச்சு கமாக்கேன்னு எழுதுவோம் இல்லையா இப்போ வட்டத்தோட மையம் தெரியும் ஆரம் தெரியும் அப்படின்னா நமக்கு ஃபார்ம்ல என்ன எக்ஸ் மைனஸ் ஹச்சு ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஈக்வல் டுங்க எக்ஸ் மைனஸ் மதிப்பு பாருங்க ரெண்டு அடுக்கு ரெண்டு ஒய் மைனஸ் கே கேட மதிப்பு என்ன மூணு அடுக்கு ரெண்டு ஈக்குவல் டு ஆர் ஆரோட மதிப்பு என்ன ரூட் ரெண்டு அடுக்கு ரெண்டு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம் ஃபார்ம்லாம் ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏபி இந்த ஃபார்ம்லாம் பயன்படுத்த போகிறோம் ஏக்கு பலையினர் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பலையினர் இருக்குது ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு ஃபார்ம்லா மைனஸ் இந்த ஃபார்ம்லா மைனஸ் ரெண்டு ஏபி அப்போ ரெண்டு எக்ஸ் எக்ஸா ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு ரெண்டு பார்த்தீங்கன்னா நாலு எக்ஸு ப்ளஸ் அதுக்கு அடுத்து பாருங்க இதே ஃபார்ம்லாம் திரும்ப ஏக்கு பதிலாக ஒய் ஒய் எஸ்கொயர் பண்ணா ஒய் ஸ்கொயர் பிக்கு பதிலாக மூணு மூணு ஸ்கொயர் பண்ணா ஒன்பது இந்த ஃபார்மில் இருக்க மைனஸ் ரெண்டு ஏபி ரெண்டு ஏபி ரெண்டு ஒய்யும் பிறகு ரெண்டு ஒய்இ ரெண்டு ஒய்யும் மூணையும் பார்த்தீங்கன்னா ஆறு ஒய்இ ஈக்குவல் டு ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் ரெண்டுனா ரெண்டு ரூட் ரெண்டு ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அப்போ ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் ரெண்டுன்னா ரூட் ஆஃப் நாலுன்னு அர்த்தம் நாலுக்கு வருகமாக எடுத்தால் ரெண்டு அதை தான் நாங்கள் நேரடியாக எழுதியிருக்கேன் இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கு அடுத்தது ஒய் ஸ்கொயர் அதுக்கு அடுத்தது மைனஸ் நாலு எக்ஸு அதுக்கு அடுத்தது மைனஸ் ஆறு ஒய் இந்த இடத்துல நாலு ஒரு ஒன்பது கூட்டினா பதிமூணு நாளை ஒன்பது கூட்டினா பதிமூணு இது என்னது ப்ளஸ் ரெண்டு இங்கே வந்தால் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ சரியா இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸு மைனஸ் ஆறு ஒய் பதிமூணில் ரெண்டை கழிச்சா பதினொன்று என்ன பதினொன்று ப்ளஸ் பதினொன்று ஈக்குவல் டு ஜீரோ இதான் என்னது நமக்கு தேவையான வட்டத்தோட சமன்பாடு இதோட இந்த கணக்கும் முடிந்தது நன்றி